ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகிலேயே மிகச்சிறந்த விக்கெட் கீப்பரில் ஒருத்தர் தான் நம்ம தல தோனி. விக்கெட் கீப்பிங்கில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. போட்டியில் விக்கெட்டை வந்து மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் பண்ணியிருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் தோனிக்கு நிகராக வந்து யாருமே இல்லை அப்படின்னு நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பாராட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோனி மாதிரியே இன்னொரு விக்கெட் கீப்பரும் இருக்காங்களாம். அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாந்து மகளிர் அணிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணிக்கும் இடையே மூணு போட்டிகள் கொண்ட ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்டே மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணியானது பேட்டிங் பண்ணப்ப இங்கிலாந்து மகளிர் அணியோட விக்கெட் கீப்பராக இருந்தவங்க தான் சாரா டைலர். இவங்க பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க வீராங்கனையான சுன் லூயிஸ் விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த விக்கெட்டை கைப்பற்றின விதம் வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அவங்க விக்கெட்டை கைப்பற்றின அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. தோனி வந்து எப்படி வந்து ஸ்பீடாக போய் ஸ்டம்பிங் பண்ணி விக்கெட்டை கைப்பற்றுவாங்களோ அதே மாதிரி சாரா டைலரும் கண்ணி வைக்கிற நேரத்தில் ஸ்டம்பிங் பண்ணி விக்கெட்டை கைப்பற்றியிருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்த எல்லா ரசிகர்களுமே பெண் தோனி நீங்கள் தான் அப்படின்னு வந்து பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.